சுஜாதா அவர்கள் எழுதிய சிறுகதை முயல். கட்டிடம் ஊருக்கு வெளியே இருந்தது. கடைசி பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி ஏறக்குறைய 20 நிமிடம் நடக்க வேண்டும். வித்யா கை கடிகாரத்தை பார்த்து சற்றே பயப்பட்டாள். 10:10, முதல் நாளே லேட்டா வந்தா அந்த கட்டடத்துக்குள் எத்தகைய கோபம் காத்திருக்க போகுதோ. வேலை கிடையாதுன்னு சொல்லிவிட்டா, எவ்வளவோ நாள் கஷ்டப்பட்டு அப்புறம் கிடைத்த ஒரே வேலை. பாழாய் போன அம்மா சீக்கிரம் எழுப்பினாள் என்ன, பாழாய் போன கார்பரேஷன் தண்ணி சீக்கிரம் வந்தாதான் என்ன, பாழாய் போன பஸ் நேரத்தில் வந்தால் என்ன, துரத்த மாட்டார்கள், முதல் நாள் சின்ன எச்சரிக்கை தருவார்கள், அவ்வளவுதான். மெதுவாக நடந்தாள். வித்யா தன் புடவையை பார்த்து கொண்டாள். அழுது வடிந்தது. முதல் நாள் முதல் சம்பளம் வாங்கினதும் பளிச்சுன்னு ஒரு ஃபுல் வாயில் வாங்கி கொள்ள வேண்டும். அம்மாவுக்கு நல்லதா ஒரு சின்னாளம்பட்டு, சுரேஷுக்கு ஒரு சட்டை. எவ்வளவு நாளா டெரிகாட் டெரிகாட் என்கிறான். அப்புறம் எனக்கு நல்லதா ஒரு செருப்பு, ஒரு டிரான்சிஸ்டர், ஒரு மனக்கணக்கில் மொத்தம் கூட்டி பார்த்தா 2 மாசம் சம்பளம் தேவையாக இருந்தது. அரிசி பருப்பு உப்பு புளி சாமான்களுக்கு எங்கிருந்து பணம் வரும் என்றே தெரியவில்லை. இதற்கு முன் வாங்கிய கடன்களை அடைப்பதற்கு எத்தனை தேவைகள். வித்யாவுக்கு இப்பொழுது சந்தோஷமாக இருந்தது. ரிசப்ஷன்ல உட்கார்ந்த பெண்ணிடம் குட் மார்னிங் என்றாள். குட் மார்னிங், என் பெயர் வித்யா நடராஜன் என்று கடிதத்தை கொடுத்தாள். ஓ எஸ், யூ ஆர் லேட், டாக்டர் சோமசேகர் உங்களுக்காக காத்திருக்கிறார். நேராக போய் அந்த கண்ணாடி கதவை திறந்து 3வது அறை இடது பக்கம், இதில் ஒரு கையெழுத்து. தேங்க்ஸ். மெல்ல நிலம் நோக்கி நடந்தாள். பாலிஸ் தரை, நிசப்தமான நிசப்தம். கண்ணாடி கதவு புத்தம் புதிதாக இருந்தது. அதை திறந்தவுடன் சில் என்று காற்று. எங்கிருந்து வருகிறது என்று சொல்ல முடியவில்லை. இளம் பச்சை நிறத்தில் தரை, அதன் மேல் நடக்க சற்று ஜாக்கிரதை தேவையாக இருந்தது. காலடி சத்தம் கேட்டா அதை உடனே வாங்கி விழுங்கிக் கொள்ள சுவர்களில் சின்ன சின்ன காற்று ஓட்டைகள். அறைக்கதவை தட்டினாள். கமின் என்ற பெரிய லவுட் ஸ்பீக்கர் குரல் உள்ளே ஒலித்தது. தயக்கமாக திறந்தாள். நேரெதிராக டாக்டர் சோமசேகர் நாற்காலி பூரா உட்கார்ந்திருந்தார். அவர் குரலுக்கு ஏற்ற உடல், சீனி மாமாவை ஞாபகப்படுத்தும் முகம். மூக்கு காதுதான் பெருசு, சீனி மாமாவுக்கு மீசை இல்லை, கழுத்தை காணவில்லை. அரைக்கை சட்டை போட்டு அதன் பையில் பல வர்ணங்களில் பேனா சொருகியிருந்தார். நீ தானே வித்யா? எஸ் சார். குட் மார்னிங் சார். குட் ஈவினிங் சொல்லு, ஏன் லேட்டு? வித்யா பதில் சொல்ல வாயெடுக்க, நெவர் மைண்ட், லேட்டா வந்ததுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், நாளையிலேருந்து லேட்டா வராத. அப்புறம் தலையை இந்த மாதிரி பிச்சு போட்டுவிட்டு வரக்கூடாது. இன்னைக்கு சாயங்காலமே ஹேர்பின் வாங்கி அழுந்த வாரிக்கிட்டு ஹேர்பின் குத்திக்கிட்டு வரணும். இந்த லாபியில தூசி உதவாது, தலைமயிர் உதவாது, சின்னதா வெட்டிக்கிட்டா நல்லது. ஆனா அதை இன்சிஸ்ட் செய்ய முடியறதில்லை. வித்யா புரியாமல் சரி சார் சரி சார் என்றாள். சடக்கு என்ற கதவை திறந்து ஒரு வெள்ளைக்கோட்டு இளைஞன் தோன்றி, காட் இட் டாக்டர், எஸ்ட்ரோஜன் தான். இஸ் இட் கிரேட், நான் வந்து பாக்குறேன். பை தி வே, இது டாக்டர் தியாகராஜ், உன் பேர் என்ன சொன்ன? வித்யா. ஹலோ என்று டாக்டர் சொல்லி மறைந்தார். டாக்டர் தியாகராஜன் எஸ்ட்ரோஜன்ல அத்தாரிட்டி, உலகத்துல 2 அல்லது 3 பேர் தான் உண்டு, நீ இவர்கிட்ட தான் ஒர்க் பண்ண போற. என்ன வேலை சார்? தியாகராஜன் சொல்வார். இப்படியே நேரா போய் 3வது அறை கதவை தட்டு. தியாகராஜன் திறந்தார். கமான், யூ ஆர் ஆல்ரெடி லேட், உனக்காக எங்களால் அதிகம் காத்திருக்க முடியாது. அந்த பரிசோதனை சாலை அவளை பிரமிக்க வைத்தது. புரியாத மெஷின்கள், 1-2 மைக்ராஸ்கோப்பு போல சாதனங்கள், அதுவும் 2 கண் மைக்ராஸ்கோப்பு, பல வர்ண சீசாக்கள், நினைத்து பார்க்க முடியாத வடிவங்களில் கண்ணாடி குழாய்கள், குடுவைகள், குப்பிகள், அவைகளில் பல வர்ண திரவங்கள், அவைகளை உஷ்ணப்படுத்தி கோபப்படுத்தும் நீல ஒளி அடுப்புகள், அகல மேஜைகள், சதுர வெட்டில் பொதிந்திருந்த குழாய்கள், ஓரத்துல ஒரு முயல், கூண்டில் சில வெள்ளெளிகள். இத பாரு, இங்க வா. உன் பேர் என்ன சொன்ன? வித்யா சார். வித்யா, இது என்ன? தயக்கத்துடன், மீட்டர் மாதிரி தெரியுது. மாதிரி தெரியுது என்ன, மீட்டர் தான். இது எவ்வளவு காட்டுது? 120. எழுது 120ன்னு இந்த காகிதத்தில். அப்படியே 2 நிமிஷத்துக்கு 1 தடவை இந்த மீட்டர் என்ன காட்டுதுன்னு எழுதிக்கிட்டே வா. 1 மணி கழித்து அதை ஒரு கிராஃப் ஷீட்ல வரைஞ்சிட்டு வா, அதுதான் முதல் வேலை உனக்கு. டாக்டர் தியாகராஜன் விலகிச் செல்ல அந்த மீட்டரை பார்த்தாள். தியாகராஜன் அங்கிருந்து திரும்பி, 1:30 ஆனதும் என்னை கூப்பிடு என்றார். சரி என்று சொல்வதற்குள் மறைந்து விட்டார். ஸ்டூல் போட்டுக்கொண்டு உட்கார்ந்தாள். அந்த மீட்டர் துடித்து கொண்டிருந்தது. தன்னிடம் கை கடிகாரம் இல்லை. சுற்றிலும் பார்த்தாள். எதிரே வட்டமான சுவர் கடிகாரம் இருந்தது. நிமிஷங்கள் அவ்வளவு துல்லியமாக தெரியாது.
உடனே ஒரு கடிகாரம் வாங்க வேண்டும். செகண்ட் ஹேண்ட் இருக்க வேண்டும். இது என்ன வேலை? காகிதத்தின் தலைப்பில் பிஆர்எல் என்று எழுதியிருந்தது. காகிதம் மெல்லிய மஞ்சள் நிறத்தில் உசத்தியாக இருந்தது. 10:36, 118 என்று எழுதினாள். இன்னும் ஒரு நிமிஷம் தாமதிக்க வேண்டும். மீட்டரை பார்த்தாள். அதனுடன் மின் இணைப்புகள் இடது பக்கம் சென்றன. சென்று வினோதமான கருவிகளுக்கு செல்ல அந்த கருவிகளிலிருந்து சிக்கலான இணைப்புகள் புறப்பட்டு திடுக்கிட்டாள். அருகே மேஜை மேல் ஒரு முயல் மல்லாந்து படுத்திருந்தது. அதன் ரோஸ் கலர் வயிற்றில் ஒரு ஊசி போல் சொருகியிருந்தது. அதன் தலைமேல் கிரீடம் போல் வட்டம் பொருத்தப்பட்டு அதிலிருந்து பலவித மின் இணைப்புகள் புறப்பட்டு அந்த வினோதமான கருவியிடம் சரணடைந்தன. முயலுக்கு உயிர் இருந்தது. வாய் திறந்து ஹ ஹ ஹ என்று இறைத்து கொண்டிருந்தது. அதற்கு ஏற்றபடி அதன் உடம்பு ஆடிக்கொண்டிருந்தது. அந்த ஆட்டத்துக்கு ஏற்ப அளவு மீட்டரின் முள் ஆடிக்கொண்டிருந்தது. திடுதிப்பென்று முயலுக்கு தூக்கி போட்டது. அதே சமயம் அந்த முள் ஒரு தடவை உதறிவிட்டு மறுபடியும் 120 காட்டியது. வெள்ளை முயல். அதன் வாயோரத்தில் சற்று இரத்தம் தெரிந்தது. கண்கள் மூடியிருந்தன. சில தடவை திறந்து வித்யாவை பார்த்தன. ஒவ்வொரு நிமிஷமும் 120, 118, 116 என்று எழுதி கொண்டே வந்தாள். முயல் பயத்தில் மூத்திரம் விட்டிருந்தது. அதன் அழகான ரோஜா நிற வாயும் முன்பற்களும் தெரிந்தன. அடிக்கடி தூக்கி உதறி போடுவது நிற்கவே இல்லை. வித்யாவுக்கு அந்த முயலை பார்க்க தயக்கமாக இருந்தது. இடது கண் ஓரத்தில் அது தெரிந்தாலும் திருப்பிக் கொண்டு பிடிவாதமாக அந்த மீட்டரில் கவனத்தை செலுத்தினாள். மீட்டரின் அளவு மெதுவாக குறைவதை கவனித்தாள். 120 ஆரம்பித்து 8 நிமிஷத்தில் 105 வரை இறங்கிவிட்டது. 105 என்றால் என்ன? அந்த முயலின் பிராணனா? இருக்காது. அந்த முயலின் வலியாகத்தான் இருக்கும். அதுதான் குறைகிறது. தவிர்க்க முடியாமல் மற்றொரு தடவை முயலை பார்த்து விட்டாள். அதன் வாயருகே ஒரு சிறிய இரத்த திட்டு. முயல் இரத்தம் ஏறக்குறைய கருஞ்சிவப்பாகவா இருக்கும்? இல்லை, இது இரத்தம் இல்லை, ஏதோ ஒரு மருந்து, சிவப்பு மருந்து. ஏய் முயலே, உனக்கு சரியாய் போய்விடும், கவலைப்படாதே. இதோ இந்த ரீடிங் எடுத்ததும் எல்லா இணைப்புகளையும் பிடுக்கிவிட்டு உனக்கு சாப்பிட ஏதாவது கொடுப்பாங்க. இரு இரு, டாக்டர் தியாகராஜன் வந்ததும் சொல்லி உன்னை விடுதலை பண்ணிடுறேன். கொஞ்சம் இரு. 95, 93, 90, 88 இதற்கு முன் எப்போது முயலை பார்த்திருக்கிறாள்? ஜூவில். அதற்கு முன் கிராமத்தில் எங்கேயோ ஒரு சோலைக்குள் வெள்ளை பந்தாக துள்ளி துள்ளி ஓடும் சின்ன சின்ன கவிதைகள் போல். ஆனால் இது காலை பரப்பி படுக்க வைத்து ஆனா பெண்ணா இது? இப்போது அதனிடமிருந்து ஒரு வினோதமான இக் இக் என்று சத்தம் கேட்டது. அந்த மீட்டரின் முள் சாமியாட ஆரம்பித்தது. தலையை சாய்த்து சாய்த்து நெற்றியை சுருக்கி கொண்டால் போல் கண்களில் விவரிக்க முடியாத வேதனையுடன் அந்த பிராணி சீராக துடித்தது. அந்த முள் குறைந்து கொண்டே வந்தது. 60, 50, 40, 30, 20 குபுக்கென்று கை அகலத்துக்கு இரத்தம் கக்கியது முயல். மீட்டர் துடி துடித்தது. வித்யா வேகமாக அந்த கதவை திறந்தாள். உள்ளே டாக்டர் தியாகராஜன் ஜன்னல் வெளிச்சத்தில் பெரிய புஸ்தகம் படித்துக் கொண்டிருந்தார். கோபமாக எஸ் நிமிர்ந்தார். டாக்டர், முயல் செத்துக்கிட்டு இருக்கு. என்ன முயல்? எந்த முயல்? அதான் அந்த மேஜை மேல படுத்திருந்த முயல். செத்துக்கிட்டு இருக்கா? எப்படி தெரியும்? உடல் உதறியது, ரத்தம் கக்குது. மீட்டர் 20 வரைக்கும் வந்துருச்சு. வந்தா 20னா என்ன அர்த்தம் உனக்கு தெரியுமா? நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? ஒவ்வொரு நிமிஷமும் ரீடிங் எடுக்கத்தானே. டாக்டர், நீங்க வந்து பாருங்களேன் பிளீஸ். அவர் அழுத்து கொண்டு வந்தார். முயல் இப்போது மௌனமாக இருந்தது. இரத்த நிற படுக்கையில் படுத்திருந்தது. கண்கள் மூடியிருந்தன. எங்கே உன் ரீடிங்ஸ் என்றார் டாக்டர் தியாகராஜன். வித்யா தன் குறிப்புகளை காட்டினாள். அதை மெதுவாக அவர் ஆராய வித்யாவுக்குள் மிகுந்த சலனமும் வருத்தமும் ஏற்பட்டது. முயலே, சாரிம்மா, சாரி. கொஞ்சம் முன்னாலேயே சொல்லியிருக்கலாம். முன்னாலேயே அவரை அழைத்து கொண்டு வந்திருக்கணும். இல்லை, உனக்கு அடிச்சுக்கிட்ட போது எல்லாத்தையும் பிடுங்கி எரிஞ்சு இருக்கணும். மிஸ் வித்யா, டாக்டர் சோமசேகர கூப்பிடுங்க குவிக் என்றார் தியாகராஜன். வித்யா தடுமாறி நிற்க, டாக்டர் சோமசேகர் தெரியாது, காலையில முதல்ல பாத்தீங்களே. ஓ, ஐ எம் சோ எக்ஸைட்டட், சீக்கிரம் கூப்பிடுங்க அவரை. குழப்பமாக ஓடினாள் வித்யா. சோமசேகர் வந்ததும் தியாகராஜன், டாக்டர் கை கொடுங்க என்றார். என்ன, 28 நிமிஷம் டாக்டர், ரெக்கார்டு. 28 நிமிஷம் உயிரோட இருந்திருக்கு.
ரிமார்க்கபிள் டாக்டர் தியாகராஜன், நம்பவே முடியலையே, நிச்சயம் ரிமூவ் பண்ணியிருந்தீங்களா? பின்ன காண்பிக்கட்டுமா? கம்ப்ளீட்டா ஆன்டீரியர் செக்ஷன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். இது வரைக்கும் உலகத்தில் எந்த லேபரட்டரியிலையும் 14 நிமிஷத்துக்கு மேல் உயிர் வாழ்ந்ததில்லை. 28 நிமிஷம் என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க கொடுத்த மருந்து எவ்வளவு சிசி கொடுத்தீங்க? 2. 5 கொடுத்து பாருங்க. 5 கொடுத்தா உடனே பிராணன் விட்டுருது. மெல்ல 2.5 கொடுத்து பார்க்கிறேன். ஓ, ஐம் சோ எக்ஸைட்டட். சோமசேகர் வித்யாவை பார்த்து, இந்த பெண் வந்த வேளை, எனக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருக்கிறது. மிஸ் வித்யா, சீக்கிரம் எழுத்தாப்புல 25 நம்பருக்கு போய் இன்னொரு முயல் எடுத்துக்கிட்டு வாங்க. குவிக். இன்னொரு முயலா? ஆமாம், முதல்ல பரிசோதனையை ரிப்பீட் பண்ணணும். 28 நிமிஷம் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணணும். அப்புறம் மருந்து டோஸை அதிகரிச்சு பார்க்கணும். கிரேட், கிரேட் என்றார் சோமசேகர். வித்யா மெதுவாக மெதுவாக மௌனமாக நடந்தாள். 25ஆம் எண் அறையை திறந்து திடுக்கிட்டாள். நீண்ட திறந்த அலமாரிகள் 8 இருந்தன. அவைகளில் வரிசை வரிசையாக கூண்டுகள். அவைகள் அத்தனையிலும் முயல்கள், வெண் முயல்கள் கேரட் தின்று கொண்டு, பச்சை புல்லை இறைத்து கொண்டு, புசு புசுவென்று அழகாக தயங்கி தயங்கி உள்ளே குதித்து கொண்டு 100 முயல்கள். ஒரு விதமான கழிவு நாற்றம், மருந்து நாற்றம். தூரத்தில் ஒரு கதவு. வித்யா நிதானமாக நடந்து அந்த கதவை திறந்தாள். வெளியே கரடு முரடான நிலம் தெரிந்தது. வித்யா ஒவ்வொன்றாக அத்தனை முயல்களையும் ஒவ்வொரு கோண்டாக திறந்து வெளியே உதறி துரத்தி விட்டாள். கடைசி முயலின் பின் அந்த வயலில் அவளும் ஓடினாள். என்னடி இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? மீண்டும் கதை பேசலாம் பிரியங்களுடன். பிரசன்னா.